வணக்க மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது மொக்க கமெண்ட்டி. நான் உங்கள் ஹோஸ்ட். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிசி பற்றின சில நியூஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நல்ல நியூஸும் இருக்குது, கெட்ட நியூஸும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கெட்ட நியூஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணி நல்லா தான் முடியலாம், ஓகேவா? ஸோ கெட்ட நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது கெட்ட நியூஸ்னு கம்ப்ளீட்டாக சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நல்ல நியூஸ் தான் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். நம்ம சூசைட் ஸ்குவாட் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் கன் வந்து டைரக்ட் பண்ண போகிறாரு. ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டிங்கும் பண்ணியிருக்காரு. ஸோ மொத்தமாக அது வந்து ஜேம்ஸ் கன் படம்னே சொல்லலாம், அது ஒரு நல்ல விஷயம் தான். ஆனால் இந்த சூசைட் ஸ்குவாடில் ப்ரீவியஸாக வந்த சூசைட் ஸ்குவாட் மெம்பர்ஸ் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இடம் பெற்றுக்க மாட்டாங்க. இது கம்ப்ளீட்டாக ஒரு 5 to 6 இயர்ஸ் கழிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிற மாதிரி காமிக்க போகிறாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு புது சூசைட் ஸ்குவாட் மெம்பர்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஆக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா புதுசு. ஆல்சோ ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்லி குவின் அண்ட் டெட் ஷாட் ரெண்டு பேர் மட்டும் இதில் வந்து ஆட் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து அந்த டெட் ஷாட் அந்த வில் ஸ்மித் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணியிருப்பாரு, அந்த கேரக்டர் வந்து மாற்ற போகிறாங்க. எஸ், நம்ம வில் ஸ்மித் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் டெட் ஷாட்டாக நடிக்க மாட்டார். அவருக்கு பதிலாக எல்லாரோட ஃபேவரட்னு சொல்ல முடியும், நம்ம தோரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் எல்லாத்தையும் வந்து பார்க்குற நம்ம ஹேம்டால் நடித்த இட்ரிஸ் அல்பா தான் வந்து பார்த்தீங்கன்னா நடிக்க போகிறாரு. ஸோ இது என்ன கெட்ட விஷயம்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து ஆக்சுவலாக அந்த டெட் ஷாட் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வில் ஸ்மித்தோட அந்த ஆக்டிங், அவரோட அந்த ஒரு கேஷுவலாக ரொம்ப நடிச்சிருப்பாரு. அவரோட அந்த ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நான் காமிக் புக்கில் படித்த அதே டெட் ஷாட் வந்து நேராக பார்க்க மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ வந்து இட்ரிஸ் அல்பா வந்து போட்டது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மைனர் செட் பேக் தான். பிகாஸ் இட்ரிஸ் அல்பா ரொம்பவே டிமாண்டிங் கேரக்டர், அவர் வந்து மொக்க நான் சொல்லவே இல்லை. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோலிங் கேரக்டர் மாதிரி இருப்பார். நீங்கள் வந்து தோரில் படங்களை பார்த்தாலும் சரி, இப்போ லேட்டஸ்ட்டாக ஆப்ஷன் ஷா அந்த படத்தில் நீங்கள் பார்த்தாலும் சரி, அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி படங்களை ரொம்பவே கேஷுவலாக நடிக்க மாட்டார் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ கேஷுவலிட்டி அவர்கிட்ட கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதை விட எனக்கு வில் ஸ்மித்தோட அந்த டெட் ஷாட் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நிறைய பேருக்கு அதுதான் பிடிச்சிருக்கும் நான் கெஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த மாதிரி நம்ம இட்ரிஸ் அல்பா நடிச்சா நல்லாயிருக்குமா, இல்லை வந்து வில் ஸ்மித் நடிச்சா நல்லாயிருக்குமா? ஸோ இந்த மாதிரி இட்ரிஸ் அல்பா ஹெம்டாலாக இருந்து இப்போ டெட் ஷாட்டாக மாற போகிறாரு இந்த நியூஸ் கேட்டோன்னே தெரியுது. என்ன ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், நம்ம இன்ஃபினிட்டி வாலா ஹெம்டாலா நம்ம தானோஸ் வந்து பார்த்தீங்கன்னா மறு கேசாலாக பண்ணிட்டாரு. அவர் வந்து திருப்பி உயிரோட வரதுக்கான வாய்ப்புகள் இப்போ 0% கிளியராக தெரிய வருது. ஏன்னா மார்வல் வந்து டிசி ஷிஃப்ட் ஆகிறாரு. ஹேம்டால் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டர்ஃபுல் கேரக்டர், பட் ஸ்டில் வி ஹவ் டு மூவ் ஆன். எனக்கு தெரிஞ்சு அது ஒரு நல்ல முடிவு தான் நினைக்கிறேன். ஹேம்டால் வந்து இந்த மாதிரி கொண்டது மார்வல் ஃபேன்ஸுக்கு இது ஒரு பேட் நியூஸாக இருந்தாலும் இது அவ்வளோ பெரிய ஒரு பேட் நியூஸ் கிடையாது. பிகாஸ் டிசியில் அவர் மிகப்பெரிய ரோல் எடுத்து வந்து ப்ளே பண்ண போகிறாரு. ஹேம்டாலும் ஒரு மிகப்பெரிய ரோல் தான், பட் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்காது. பட் டெட் ஷாட்டாக அவருக்கு வந்து இன்னும் அவரோட ஆக்டிங்கை வெளிப்படுத்துகிற அளவுக்கு நிறைய பொட்டன்ஷியல் இருக்குது. ஸோ அந்த வகையில் ஒரு நல்ல நியூஸ் தான் அது. பட் யார் நடித்தாலும் எனக்கு வந்து ஜேம்ஸ் கன் மேலே நம்பிக்கை இருக்குது. அவர் வந்து சும்மா பிரித்து மெஞ்சிருவார். அடுத்த சூசைட் ஸ்குவாடுக்காக நான் ரொம்பவே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கு கம்ப்ளீட்டாக வேறு ஒரு பேரும் வந்து வைக்க போகிறாங்க. இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு புது ரீபூட் மாதிரி தான், ஒரு சாஃப்ட் ரீபூட் பண்ணி. இப்போ எப்படி நம்ம ஹெல்பாயை வந்து ரீபூட் பண்ணி புதுசாக எடுத்து வராங்க, அதே மாதிரி தான் அந்த சூசைட் ஸ்குவாடை ரீபூட் பண்ணி புதுசாக எடுத்து வர போகிறாங்க. நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜேம்ஸ் கன்னுக்கு இன்னொரு படம் வந்து வரப்போது. அவரோட பிரதர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை எழுதியிருக்காங்க. நம்ம ஜேம்ஸ் கன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு பிரைட் பர்ன். ஸோ அது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு புது யூனிவர்ஸ் மாதிரி. எப்படின்னா இப்போ எப்படி நம்மளுக்கு சூப்பர் ஹீரோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வேலையை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதே சூப்பர் ஹீரோஸ் அவங்களோட பவரை வந்து இந்த மாதிரி தப்பான கெட்ட விஷயங்கள் அப்படி யூஸ் பண்ணி எப்படி இருக்கும், ஆல்சோ அது வந்து ஒரு ஹாரர் படம் தான் இப்படி இருக்கும். ஹாரர்னு சொன்னால் பேய் படங்கள் கிடையாது. நம்ம ஜேம்ஸனோட காஞ்சூரிங் யூனிவர்ஸ் மாதிரி பேய் கதைகள் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோஸ்லாம் இருக்க வேண்டியவங்க வில்லனாக மாறினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு யூனிவர்ஸ் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இது வந்து கன்ஃபார்ம் செய்யப்படலை. அதில் ஃபஸ்ட்டாக நம்ம பிரைட் பன் அந்த படம் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. நம்ம ஜேம்ஸ் கன் மார்வல் யூனிவர்ஸ்லேருந்து வெளியில் வந்து சும்மா பட்டையை கிளப்பிட்டுருக்காரு. எனக்கு அது ஒரு நல்ல விஷயம் தான் தெரியுது. ஏன்னா வெளியில் வந்ததுனால தான் இவருக்கு பிரைட் பன் அப்படிங்கிற ஒரு படமும், அது மட்டும் இல்லாமல் சூசைட் ஸ்குவாட் வந்து கிடச்சிருக்கேன். ரெண்டுத்திலும் அவரோட விஷன் வந்து அழகாக காமிக்கலாம். இதில் ஒரே ஒரு கெட்ட விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கார்டியன்ஸ் 3 அது வரதுக்கு ரொம்பவே லேட் ஆகும். பட் இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு டேலண்டட் டைரக்டருக்கு இருந்து நிறைய நல்ல படங்கள் வந்து வரப்போது, அதுக்காக நம்ம பாராட்டி தான் ஆகணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம், நல்ல விஷயம் சொல்கிறது சூப்பர் நல்ல விஷயம் சொல்ல முடியும். ஃப்ளாஷ் பாயிண்ட் அந்த படம் வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் செய்யப்பட்டிருக்கு. அதோட பேரை வந்து மாற்றிருக்காங்க, இந்த ஃப்ளாஷ் அப்படின்னு தான் வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஃப்ளாஷ் வந்து எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கேரக்டர், அவங்க எவ்வளோ பெரிய ஒரு ஃபேன் பேஸ் இருக்குன்னு. நம்ம ஜேம்ஸ் வான் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளாஷ் பாயிண்ட் அதை தான் வந்து டேரக்ட் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. நம்ம ஜேம்ஸ் வான் தான் எனக்கு இதை விட இது வந்து ஈஸியாக சக்ஸஸ் கொடுக்குற ஒரு மூவி, அதை விட எனக்கு அண்டர் டாக் ஸ்டோரி தான் வேணும்னு சொல்லி நம்ம அக்வா மேனத்து அதையும் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் கொடுத்துருந்தாரு. யோசிச்சு பாருங்கள், நம்ம ஜேம்ஸ் வான் கிட்ட ஃப்ளாஷ் கேச்சர் தான் சும்மா பிரிச்சு மெஞ்சிருப்பார் போல. எனக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு வருத்தம் வந்துச்சு, அதாவது இந்த ஃப்ளாஷ் படம் வந்து எதுக்கு இப்படி தள்ளி போட்டு போகிறாங்க, இது வந்து எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களோ ஒரு டவுட் வந்துச்சு. நடுவில் வந்து நம்ம எஸ்ராம் இல்லை ஃப்ளாஷ் ஆக்டர் வந்து இந்த மாதிரி விலக போகிறதாக ஒரு நியூஸ் வந்துச்சு. இப்போ லேட்டஸ்ட்டாக அதாவது கிரைம்ஸ் ஆஃப் இன்டர்வல் அது வந்து முன்னாடியே வந்திருக்குன்னு நினைக்கிறேன், நம்ம எஸ்ராமில் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதாவது இந்த ஃப்ளாஷ் வந்து ஆன் ப்ரொடக்ஷனில் தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த ஃப்ளாஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸுக்குலாம் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். நீங்கள் நிறைய டிசி மூவிஸ்லாம் வந்து பார்த்துருப்பீங்க, பட் இந்த ஃப்ளாஷ் மூவி கண்டிப்பாக ஃபேன்ஸ் எல்லாருமே செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு மூவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அஷூரன்ஸே கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மார்வலில்
பெருசாக அந்த மல்டிவர்ஸ் வந்து விளையாட மாட்டாங்க. மல்டிவர்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய கதைகள் வந்து எழுத மாட்டாங்க, எழுதி தான் இருப்பாங்க. பட் டிசி அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மல்டிவர்ஸை நோண்ட மாட்டாங்க. டிசி சும்மா மல்டிவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பூந்து விளையாடுவாங்க. ஸோ அப்படி இருக்க சமயத்தில் இந்த மல்டிவர்ஸை வந்து இந்த ஃப்ளாஷ் மூவி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது, ஸோ மல்டிவர்ஸ் அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் வந்து ஏகப்பட்ட கேரக்டர்ஸ், கெட்ட பேட்மேன் நல்ல பேட்மேன், கெட்ட சூப்பர்மேன் நல்ல சூப்பர்மேன் சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் எப்படி நான் சொல்கிற சில பேருக்கு புரியாது. ஃப்ளாஷ் படங்கள், ஃப்ளாஷ் சீரிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் நினைக்கிறேன். ஃப்ளாஷ் சீரிஸ்லாம் மல்டிவர்ஸை மிகப்பெருசாக வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ டிசி வந்து மிகப்பெருசாக வரதுக்கான காரணமே வந்து பார்த்தீங்கன்னா மல்டிவர்ஸ், நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது சொல்கிறதுக்கு. எனக்கு டிசி ஸ்டோரிஸ்லேயே ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் பாயிண்ட் ஸ்டோரி தான். எனக்கு மட்டும் கிடையாது, முக்கால்வாசி எல்லா காமிக் ஃபேன்ஸுக்கும் அந்த ஃப்ளாஷ் பாயிண்ட் ஸ்டோரியில் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஏன்னா அது கம்ப்ளீட்டாக ஒரு வித்தியாசமாக இருக்கும். நார்மலாக அந்த ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரிலாம் இருக்காமல் இது வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஸ்டோரி வந்து அழகாக சொல்லியிருப்பாங்க. அந்த ஃப்ளாஷோட ஒரிஜினல் பவர் வந்து காமிச்சிருப்பாங்க. நிறைய பேர் ஃப்ளாஷ் வந்து கம்மி பவருக்குன்னு நினச்சிட்ருக்கீங்க. இருக்கிறதுலே ஃப்ளாஷ் தான் வந்து ஓவர் பவர்டு, அவரால் டைம் ட்ராவல் பண்ண முடியும். அது ஏன், அவர் ஒன்றா அந்த டெத்தே வந்து பார்த்திங்கன்னா தாண்டி ஓடிருக்காரு. ஸோ டெத்தே அவரால் வந்து பிடிக்க முடியாத அளவுக்கு பார்த்திங்கன்னா வேகமாக ஓடிருக்காரு. இதை பார்த்திங்கன்னா தனியாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வல்லவனுக்கு வல்லவனில் போட்டிருப்பேன், டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஓவர் பவர்டு கேரக்டர். ஸோ ஃப்ளாஷ்க்கு ஒரு தனி படம் வரப்போது, அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீபூட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஃப்ளாஷ் மாதிரி இருக்காது. இது கம்ப்ளீட்டாக நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி அமைக்கும். இப்போது நம்ம ஹென்றி கேவல் அண்ட் பேட்மேன்லாம் மாறுறாங்க. ஸோ இந்த ஃப்ளாஷ் பாயிண்ட் வந்து அனௌன்ஸ் செய்யப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக வேறு ஒரு டைம் லைன் கிரியேட் ஆகிற மாதிரி காமிப்பாங்க. ஸோ வேறு ஒரு டைமில் எல்லாம் வேறு பேட்மேன் வேறு சூப்பர்மேனாக அழகாக இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு கண்டினியூஷனாக அழகாக கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த ஃப்ளாஷ் பாயிண்ட் மூவி எனக்கு தெரிஞ்சு டிசியோட மிகப்பெரிய ஒரு மூவி, மிக முக்கியமான ஒரு மூவி. நம்ம எஸ்ராம் மில்லர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராமிஸும் வேறு பண்ணியிருக்காரு, அதாவது டிசி ஃபேன்ஸில் அது ஒரு வரப்பிரசாதமாக இருக்குன்னு வேறு சொல்லியிருக்காரு. ஸோ பார்க்கலாம் எந்த மாதிரி இந்த படத்தை வந்து எடுத்து போகிறாங்கன்னு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஃப்ளாஷ் பாயிண்ட் படத்தை பற்றி மறக்க மதிக்கலாம், கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்சோ உங்களுக்கு வந்து அந்த டெட் ஷாட் கேரக்டர் யார் ப்ளே பண்ணால் ரொம்பவே பிடிச்சிருந்துருக்கும், நம்ம வில் ஸ்மித்தா இல்லை இட்ரிஸ் அல்பாவா, மறக்காமல் மேலே இருக்க அந்த போலில் வந்து ஒவ்வொருட்ட வந்து பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி நான் தான் மிஸ் பண்ணி அதையும் கீழே சொல்லுங்கள், எல்லாமே தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கிவ்வேன், அவங்களை அதனால ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் மீட் பண்ணேன். அது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ், பார்த்தான்.